ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம பார்க்க போகிறது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட், அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட்னு இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரேன் இந்த பாருங்கள், இப்போ நான் போய் வாட்ஸ்அப்பில் போய், இப்போ எனக்கு ஒரு மலையாளத்துலேயோ இங்கிலீஷ்லேயோ எதில் வேணும் மெசேஜ் வருதோ அதை நம்ம வந்து எப்படி வேணும் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷில் ஒரு மெசேஜ், இப்போ மலையாளம் வச்சுக்கிறோம், மலையாளம் எனக்கு ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் மலையாளத்தை வச்சுருக்கேன், மலையாளம் டு தமிழ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ உள்ளே போய்க்கிறேன், வாட்ஸ்அப் எடுத்துட்டேன். இப்போ இந்த மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த காப்பி பண்ணிக்கிறேங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தோன்னே பாருங்கள், இப்படி இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. மலையாளம் டு தமிழ், மேலே மலையாளம் இருக்குது, கீழே பார்த்தீங்களா தமிழில் வந்துருச்சு. இதை பாருங்கள், இது வந்து நம்ம ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். இங்கே இருங்க பாருங்கள், இதே மலையாளத்தில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும், எந்த லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். இங்கே இருங்க, மலையாளம், இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஆப்பிரிக்கன்ஸ், அல்லங்க ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து காப்பி பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ மலையாளம் தெரிஞ்சவங்க எதாக இருந்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜும் இதில் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு திரும்பி நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது, அதை எப்படி நம்ம படிக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா இருக்குது, நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி அதை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படியும் பாருங்கள், இந்த கேமரா இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த ஆப்போசிட்டில் ஒரு வேர்டு இருக்குங்களா, ஸ்கேனிங் பண்ணிக்கிறோம். இது அப்படி இல்லைன்னு வைங்களேன், உங்கள் இமேஜ் உள்ளேயே இருக்குது, அதை எப்படி ஸ்கேனிங் பண்ணுறதுனா, இந்த இருக்குது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இருக்குது, அது உள்ளே போயிடுங்க. உள்ளே போனோடனே இந்த பாருங்கள், இப்போ இந்த பிக்சரை நான் இது பண்ணுறேன், காப்பி பண்ணுறேங்க பாருங்கள். செலக்ட் ஆல்னு கொடுக்குறேன், வந்துடுச்சு, மேலே இருக்குது பாருங்கள். இதை நான் மலையாளத்தில் வச்சுருக்கேன், இதை நான் அப்படியே நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள், இங்கிலீஷ் வேடாக மாற்றுறேன் பாருங்கள், இங்கிலீஷு. இப்போ நம்ம தமிழில் தானே அதை காப்பி பண்ணோம் அப்படிங்கிட்டு பாருங்கள், தமிழ் டு இங்கிலீஷ் வந்துருச்சு பாருங்கள். அந்த பிக்சரில் தமிழ்னு இருந்துச்சு, அப்படியே பாருங்கள் இங்கிலீஷில் வந்துருச்சு. ப்ளே பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே ஆப்ஷன் இருக்கும், இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப் கூகுள் டிரான்ஸ்லேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அழகான வீடியோவில் சந்திப்போம். பாய். நான் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா.